கலைஞர் செய்திகள் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் சரவணன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய மயக்கமன நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மயக்கமன்ற நிகழ்ச்சியில் மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பேஸ்டே வரும் ஸோ அந்த வகையில் இன்னிக்கும் உங்களுடைய உளவியல் ரீதியான சிக்கல்கள் மனக்குழப்பம் மனப்பிரச்சனை எந்த விஷயங்களாக இருந்தாலும் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கலாம் அண்ட் உங்களுக்காக தெளிவான பதில்கள் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட மனநல மருத்துவர் சுவாத்திக் சங்கரலிங்கம் அவர்கள் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ரொம்ப நன்றி சூழல் நடைந்திருக்கு நேர்கள் நீங்களும் திரையில தெரியும் எண்ணிற்கு கால் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் டாக்டர் ஆசோஷன் நிறைய நேர்கள் பேச போகிறாங்க பட் நம்மளுடைய முதல் கேள்வி டாக்டர் புத்தர் சொன்னது இது தீய நட்புகளிடம் நட்பாக இருப்பதை விட தனியாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு திரு திருகு கூட சொல்லியிருக்காரு நிறைய லெசன்ஸ் சொல்லியிருக்காங்க இது இந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படின்றது தான் கேள்வி டாக்டர் ரைட் அருமையான கேள்வி தீய நட்பு அப்படின்றது எப்போ வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகே குழந்தைகளாக இருக்கும்போது எது தவறு எது கரெக்ட் அப்படின்றது வந்து தெரியாது அந்த நேரத்தில் முற்றிலும் தீயவை தீய நட்புகளில் வந்து ஒதுக்குறது நல்லது ஆனா கொஞ்சம் பெரியவங்களான எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் முழுமையா ஒருத்தர் வந்து கெட்டவரா இருக்க போறது கிடையாது ஒருத்தர் இருக்கவும் கிடையாது எல்லா சரி எல்லா சரி ஒரு நல்லவராவோ கெட்டவராவோ தனித்தா இருக்க போறது கிடையாது அந்த நம்ம நம்ம வேலைகளை இருக்கட்டும் சரி நிறைய சோசியல் சர்க்கிள் இருக்கட்டும் சரி எல்லாரு கூடயும் நட்பா இருக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நம்ம தள்ளப்படுறோம் கூட வேலை பார்க்கறதுக்கு தள்ளப்படுறோம் அந்த நேரத்துல இவங்கிட்ட ஒதுங்கி இருக்கணும் வந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படின்றது நம்ம நடைமுறைக்கு சாத்தியமாக கண்டிப்பா அந்த நேரத்துல தீய நட்புன்றதை விட தீய செயல்கள் எப்போ வருது அதுல இருந்து மட்டும் ஒதுக்கிட்டு அந்த ஒரு அளவுகோல் வச்சுக்கிட்டோம் ஓகே இவர் இந்த இவர் வந்து மித்த நேரத்துல நல்லா இருக்கிறாரு இந்த ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு போற போயிடுறாரு ஆனா மித்த நேரத்துல நல்லா இருக்கிறாரு ஒரு பேச்சு திறனும் நல்லா இருக்கிறாரு அப்படின்றப்போ வந்து எதுக்காக அந்த பேச்சு திறன் அவர்களுடைய இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் நல்ல ஒரு விஷயத்த நம்ம கத்துக்காம ஒரு விடணும் முழுமையா ஒருத்தர் அவாய்ட் பண்றது உடனே நம்மளுக்கே பிரிச்சு பார்க்க தெரியும் இல்லையா அந்த மாதிரி நமக்கு பெரியவங்களை இருக்கும்போது இந்த குரல் லைட்டா மாத்திக்கிட்டு ஓகே தீய நட்பண்றதை விட தீய செயல்கள்ல நம்ம வழியில ஒதுங்கி இருந்தா அது பெட்டர் சூப்பர் டாக்டர் தெளிவாக சொன்னீங்க டாக்டர் இப்போது உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிரச்சனை இல்லாமல் எந்த உறவுகளுமே இல்லை சில உறவுகள் எடுத்துக்கோன்னா திரும்ப திரும்ப சண்டைகள் சச்சரவுகள்லாம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி வரும்போது அவங்க மேலே இருக்க ஒரு நம்பிக்கையே வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறோம் நம்ம நம்பி வந்தது ஒன்று என்னடா இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையின்மை அப்படின்றது டெவலப் ஆகிறது சரியா அப்படி இல்லைனா அவங்க மேலே நம்பிக்கையை வளர்த்துக்கிறது எப்படி டாக்டர் எப்பயுமே உறவுகளுக்கு உள்ளதான் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஒரு குலிகாக இருக்கட்டும் சரி வேற ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி ரொம்ப நம்ம நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் அவங்ககிட்ட போய் பேச போகிறோம் ரொம்ப பிடிச்ச விஷயங்களுக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட போய் பேச போகிறோம் ஆனால் உறவுகள் தான் வந்து எல்லா நேரங்கள்லேயுமே வந்து ஒரு துக்கமான விஷயமா இருக்கட்டும் சரி ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் சரி அந்த நேரத்துலேயுமே அவங்க நம்ம கூட எப்படி இருக்காங்களா இல்லையா எப்படி நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறாங்கன்றதை பார்க்கும்பொழுது தான் அது ரொம்ப டெஸ்டிங் டைம் அப்படின்ற மாதிரி வருது அதுல என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஒருத்தருக்குடைய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவருடைய அந்த பிஹேவியர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நேரத்தில் இவருக்கு உதவி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து நம்மளுக்கு அவங்க அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அதை த அதன்படி தான் அவங்க பிஹேவியர் பண்ண போகிறாங்க அது வந்து சில நேரங்களில் தவறாக போயிடுது ஆனால் அது முழுமையாக தெரிஞ்சுக்காமல் ஓ இந்த நேரத்தில் நம்மளுக்கு அவங்க உதவி பண்ணலை இந்த நம்பிக்கையை துரோகம் பண்ணிட்டாங்க ஒழுங்கா நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதை நம்ம கட் பண்ணிடுவோம் ஒன்ஸ் பேசுறதை கட் பண்ணதுக்கு மேல அதுக்கு பேர் வந்து ஸ்டோன் வாலிங் அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜி ஸ்டோன் வாலிங்னா ஒரு ஒரு செவ்ல வந்து நம்ம வந்து பாலர் என்னதான் தூக்கிடுச்சாலும் திருப்பி நம்மகிட்ட ஒரு நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் அதை திருப்பி நம்ம கிட்ட பேச போ போகிறது கிடையாது ஸோ பேசாமலே இருக்கும் பொழுது நிறைய மிஸ் மிஸ் மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கு இது இது தான் அந்த தருணத்தில் இது இதனால தான் அவங்களால நம்மளுக்கு உதவியாக இருக்க முடியல அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு வாட்டி நம்மளுக்கு ஒரு கசப்பான சம்பவம் வந்தோடனே வந்து தொடர்ச்சியாக பேசாமலே இருக்க இருக்க அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணி இருந்திருக்கலாம் நல்லதாவே பேசி இருந்திருக்கலாம் நம்மளுக்கு உதவியா இருந்திருக்கலாம் பட் ஆனா இந்த ஒரு திருவண்ணத்துல ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாமலே நம்ம வாழ்க்கையே போயிடும் சோ இதனாலதான் நம்ம உறவு உறவுல வந்து இந்த நம்பிக்கையின்மை வளர்த்துக்கிறதுக்கு திருப்பி வளர்த்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு திருப்பி வளர்த்துக்கணும் அப்படின்றதுல நம்ம ஒரு பாயிண்ட்ல ஓகே இந்த இதெல்லாம எவ்வளவோ ஆனாலும் உறவுகள் முக்கியம் போய் பேசி தீர்த்து ஏன்னா எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றது சில நேரங்களில் மறந்து ஓகே இதுக்கப்புறம் நம்ம நல்லா இருப்போம் இதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க இந்த நம்பிக்கை வந்து திருப்பி கண்டிப்பா அழைப்பாளர்கள் இருக்காங்க பேர் ஹலோ சம்பத் சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார் பேரு தங்கம் பேசுறோம் தங்கம் ஓகே சார் உங்க கேள்வி நீங்க கேட்கலாம் சார் நான் நான் எப்ப பார்த்தாலும் ஒரு கற்பனையை பண்ணிட்டே இருக்கறேன் ஓகே ஸ்டாப் பண்ண முடியல ஆஹா அது என்னன்றதுன்னு தெரியல ஓகே சரிங்க சார் நம்ம பாருங்க டாக்டர் உங்ககண்ண பதிலா டாக்டர் இன்னொரு அழைப்பாளரும் இருக்காங்க பேசலாம் வணக்கம் உங்க சொல்லுங்க ஹலோ சார் வணக்கம் சார் ஓகே உங்க கேள்வி கேட்கலாம் சார் ஹலோ சார் ஹலோ சார் உங்க கேள்வியே கேளுங்க செந்தில் பேசுறேன் சார் ஓகே செந்தில் உங்க கேள்வி நீங்க கேளுங்க சார் நான் வந்து லவ் பண்ணிருந்தேங்க சார் பொண்ணு சார் ஓகே அவங்க வந்து அங்க கூட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருந்தாங்க சார் நல்லா இருந்தாங்க சார் அப்புறம் அவங்க இடையில வந்து என்ன தெரியல சார் நம்ம வந்து கொஞ்சம் மனதாப்பா சார் ஓகே ஆனா நான் நல்லது செஞ்சிட்டு சார் பட் அவங்க வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கன்னு தெரியல சார் இது வரைக்கும் ஓகே இப்ப அதுல இருந்து எனக்கு மீண்டு வரணும் சார் ஆனா என்னால மீள முடியல சார் கல்யாணமும் பண்ண முடியல ஒண்ணும் பண்ண முடியல சார் பிப்டீன் இயர்ஸ் லவ் பண்ணீங்களா சார் பதினஞ்சு வருஷமா லவ் பண்ணீங்களா ஆமாங்க சார் சரி ஓகே சார் நம்ம நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர் உங்களுக்கான பதிலை சொல்லுவாங்க டாக்டர் முதல் அழைப்பாளர் டிஃப்ரெண்டான தாட்ஸ் வந்து கற்பனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு என்ன பண்ணலாம்னு கேட்குறாரு கற்பனை அப்படின்றது நம்மளுடைய மூளையோடைய சாதாரண முக்கியமான ஒரு வேலை அதையே ஒரு நம்ம ப்ராப்ளமா நம்ம பார்க்கணும்னு அவசியம் கண்டிப்பா சோ கற்பனைன்றது வந்து ஒரு அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படின்றது தான் நம்ம கற்பனை நிறுத்தணும்னு நினைக்கும் போது அது முடியவே முடியாது நிறுத்துறதுக்கு பதிலா அது வழிநடத்தலாம் ஒரு ஆறு போயிட்டே இருக்கிறத விட அதை நம்ம நிறுத்தணும்னு நினைக்கும் போது வந்து அதை முடியாது பட் ஆனால் அதுக்கு இந்த வழியாக போட்டோம் அந்த வழியா போட்டோம் இந்த வழியா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழி பாதைகள் கொடுத்தோம்னா அது நல்லா போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போகும் அதே மாதிரி கற்பனைகள் அவருக்கு இருக்கிற கற்பனைகளை வந்து அவருக்கு உபயோகரமாக கொண்டு போகிறதுக்கு அவரை கொஞ்சம் அந்த வெளி அந்த மாதிரிலாம் வச்சுட்டு நம்ம கொண்டு போகலாம் ஸோ அவருடைய வேலையாக இருக்கட்டும் சரி அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயங்களா இருக்கட்டும் சரி அதில் இருக்கிற கற்பனைகள் வளர்த்துக்கிட்டு அவருக்கு அடுத்த அடுத்த லெவலில் அவர் வேலையை எப்படி கொண்டு போகலாம் எந்த துறையில் இருக்கிறாரோ அதில் எப்படி அந்த கற்பனை உபயோகப்படுத்தலாம் அப்படின்றது எல்லாம் எல்லாருமே வந்து இப்ப புதுசு புதுசாலாம் கண்டுபிடிக்கலையே ஒரு ஒரே விஷயத்த வித்தியாசமா எப்படி பண்றதுன்றத கண்டுபிடிக்கிறாங்க வெற்றி அடைறாங்க ஸோ அவருடைய கற்பனைய வந்து ஒரு உதாசீனப்படுத்தாம ஒரு வந்து வெறுக்காம அது நல்ல விஷயம் அவருக்கு ஸோ அவர் அதை வந்து நீங்க நல்லாவே உங்களுடைய கற்பனைய நல்லா ஒரு வழி நடத்தி உங்க அவருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக அந்த கற்பனை கொண்டு போயிட்டு அவர் போனால் நல்லது அதே மாதிரி அவர் கற்பனையை வந்து ஒரு எழுத்து மூலியமாவோ இல்லை வரைவு மூலியமாவோ அவரை பதிவு பண்ணார்னா அவருக்கு வந்து பிற்காலத்தில் எப்போ அந்த கற்பனை அவருக்கு உதவியாக இருக்கும்னு அவருக்கே தெரியாது ஓகே ஸோ அதை கற்ப நல்ல நல்ல விதமாக அவருடைய கற்பனைகள்லாம் வந்து எழுதி வளர்ஞ்சு வச்சுக்கிட்டாருன்னா ஒரு காலத்தில் வந்து அதை அவரை உபயோகப்படுத்துகிற ஒரு தருணம் வரும்போது அவர் அவருக்கே அவரையே தேங்க் பண்ணிக்குவார் சூப்பர் டாக்டர் இப்போ அடுத்த அழைப்படலோடைய கேள்விக்கான பதில் டாக்டர் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஆஃப் லவ் இப்போ ஏதோ அவாய்ட் பண்ணுறாங்க போல அவரோட லைக் கேர்ள் ஃபிரண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கல்யாணமும் பண்ணிக்க முடியலன்னு சொல்கிறார் ஓகே ஸோ இப்போது இந்த லவ் ஃபெயிலியர் அவர் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க அப்படின்றதுல நிறைய பேருக்கு இருக்குது இந்த இந்த ட காலகட்டத்தில் ஓகே சி இப்போது நான் எல்லாருக்குமே ஒரு ஜேர்னி தான் ஸோ நம்ம ஒரு ஒரு ரயில் பட்டியில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு ஒரு நிறைய பேர் நம்ம கூட நல்ல நல்லா பழகிட்டு வருவாங்க நல்லா போய் பேசிக்கிட்டு வருவாங்க இந்த ஒரு காலக்கட்டத்தில் அவங்களும் போய் தான் ஆகணும் கண்டிப்பாக ஸோ அந்த ஜர்னமோ அவங்க எப்பயுமே நம்ம கூடயே வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஸோ நம்ம சில நேரங்களில் நம்ம அடுத்த ஜேர்னில இன்னொருத்தவங்களும் வரதான் போறாங்க ஸோ நம்மளுடைய ஜேர்னி எப்பயுமே நம்ம கூட தான் இருக்க போகுது கூட வர மக்கள் வந்து மாறிட்டு மாறிட்டு போகலாம் ஸோ இவருடைய ஒரு நல்ல விஷயங்கள் இவர் நல்லாவே பழகினாலும் இவர் உண்மையாகவே இருந்தாலும் அவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்கு அதுக்கு பல ஆயிரக்கணக்கான காரணங்களா இருக்கலாம் சூழ்நிலைகளாக இருக்கலாம் பட் ஒரே விஷயத்துல நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை ஸோ நம்ம ஒரு வெயிட்டான பொருளை வந்து தூக்கிக்கிட்டே இருக்கணும்னா ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம அந்த இப்போ நம்ம இந்த ஜேர்னியை கடந்து போயிட்டே இருக்கிறத அவருக்கு நல்லதாக ஒரு ஓகே டாக்டர் தெளிவாக சொன்னீங்க டாக்டர் இப்போது ஒரு ஆஃபீஸில் இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது தலைமை பொறுப்புகளில் இருப்பவர் வந்து தவறு செய்தால் அந்த இடத்துல வந்து அதை பொறுத்துக்கிட்டு வேலை செய்யணுமா இல்லை அந்த வேலையை விட்டு வர்றது நல்லதா டாக்டர் இதில் தான் டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேசப்படும் அதே ஒரு ஆபீஸ்ல நீங்க பார்க்க போது அதே மாதிரி ரொம்ப தவறாக நடந்துக்கிற ஒரு மேலதிகாரியா இருக்கட்டும் தவறு செய்யற அதிக மேலதிகாரியா இருக்கட்டும் அந்த நேரத்துல நம்ம எதுக்காக அந்த இடத்துல வேலை பாக்குறோம் அப்படின்றது முக்கியம் அவருக்காக வேலை பாக்குறோமா இல்ல நம்மளுக்காக வேலை பாக்குறோமா ஒரு ஒரே ஒரு இதில் வந்து நம்ம அந்த வேலைகள் எப்பயுமே வந்து தவறா இருக்க போறது கிடையாது ஆனால் மேலதிகாரிங்க அவங்க எதுக்காக பண்றாங்கன்றது வேணா தவறா இருக்கலாம் கண்டிப்பா ஸோ இவங்களுடைய வேலைகளை செம்மையா பண்ணும்போது அது தேவையா இருக்கிறவங்களுக்கு இந்த கரெக்டாக போய் ரீச் ஆனாலே இவங்க இவங்களுடைய நிம்மதி கரெக்டாக போயிடும் இவங்களும் அந்த தவறுக்கு உறுதுணையா இல்லாம எப்பயுமே அந்த கில்ட் நம்மளும் அதுல போயிட்டு ஒரு நம்ம ஒரு அதில் அந்த தவறுகளை நம்மளும் முழுமையாக இன்வால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஸோ இந்த ஒரு லெவல் எப்பயுமே எல்லாருக்குமே இருக்கும் ஒரு பாயிண்ட் ஒரு லைன் அந்த லைன் எப்போ கிராஸ் ஆகுதோ அதே அந்த லைன் கிராஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம விட்டுட்டு வரதே பெருசு ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காம ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குதா கண்டிப்பா நம்மளுக்கு மன நிறையா வரும் வேலை செய்ய செய்ய ஐயோ செய்யறோமே தப்பு செய்யறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற வளர்ச்சியே அவங்களுக்கு வந்து ஒரு மன சோர்வு மன அழுத்தத்தை கொண்டு வர வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஓகே டாக்டர் தெளிவா சொன்னீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் நேருக்கு நீங்களும் வந்து திரையில இருக்கு கால் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம்